Hi friends, welcome to our channel New Creations Hashtag 2019. What are we going to talk about in this video? This is an old bank, how do you reuse it? If you are watching our channel for the first time, please subscribe and click the bell icon. There are 3 options. Click the all under option. If you are watching our videos, you will get a notification. First, ஒரு பேங்கிள் உள்ளன் த்ரெட் வந்துட்டு எடுத்துக்கிறேன் உள்ளன் த்ரெட்ல கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ணிட்டு அத ரெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து இத வந்து நம்ம பேங்கிள்ல வந்துட்டு சுத்த போறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி பேங்கிள்க்குள்ள விட்டு அந்த த்ரெட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்துட்டு ஒரு நாட் பிழிந்த மாதிரி அந்த பேங்கிள நல்லா டைட்டா புடிச்சுக்கும் அதுக்கு அப்புறம் அப்படியே இந்த ரெண்டு த்ரெடியும் சேர்த்து வச்சு அப்படியே அந்த பேங்கிள்ல வந்துட்டு சுத்திக்கிட்டே வர வேண்டியதான் இது மாதிரி பேங்கில சுத்தும் போது பாத்தீங்கன்னா டைட்டா வந்துட்டு கேப் எதுமே இல்லாத மாதிரி பக்கத்து பக்கத்துல அப்படியே வந்துட்டு சுத்தணும் பேங்கில த்ரெட் சுத்தும் போது பாத்தீங்கன்னா டைட்டா வந்துட்டு பிடிச்சு சுத்துங்க லூஸ் விடாம அப்பதான் வந்துட்டு அது ஒரு மாதிரி உருவிட்டு வராம வந்துட்டு இருக்கும் சோ சுத்தும் போதே பாத்தீங்கன்னா நல்லா த்ரெட் வந்துட்டு இழுத்து பிடிச்சு டைட்டா வந்துட்டு சுத்துங்க இது மாதிரி வேஸ்ட் பேங்கில் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எண்டில் இது மாதிரி வந்துட்டு த்ரெட்டை சுற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் இந்த பக்கமும் ஒரு த்ரெட் அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சு நல்லா டைட்டாக வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாட் வந்துட்டு போட்டுக்கிறேன் கீழே நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற த்ரெட்டில் வந்துட்டு மேலேயும் இது மாதிரி வந்துட்டு நாட் போட்டுக்கிறேன் நாட் போட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எதுக்காகனா வாலில் வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணும்போது நம்மளுக்கு இது மாதிரி வந்துட்டு மேலே த்ரெட் இருந்துச்சுன்னா தான் எதுலையாவது வந்துட்டு தொங்க விட முடியும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு நான் ப்ளூ கலர் உள்ளன் த்ரெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன் இதை வந்துட்டு ஸ்டார் மாதிரி வந்துட்டு நான் பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேலே விட்டுடுங்க கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்துட்டு ஸ்டார் மாதிரி வந்துட்டு கொண்டு வரலாம் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக ஸ்டார் டிசைன் வந்துட்டு கிடச்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே சேம் பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்துட்டு அதுக்கு மேலேயே நான் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டார் மாதிரி வந்துட்டு கொண்டு வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் த்ரெட் விட்டுருக்கோம் இல்லையா அந்த த்ரெட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து அப்படியே நான் முடிச்சு போட்டுக்க போகிறேன் நெக்ஸ்ட் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் தொங்கோட போகிறோம் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஒரு அட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன் அந்த அட்டையை வந்துட்டு ரெண்டாக மடிச்சிடுறேன் மடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளன் த்ரெட்டில் கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த அட்டையில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா அந்த சைடு வந்துட்டு இந்த த்ரெட்டை வச்சிடுறேன் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளன் த்ரெட்டை அப்படியே நான் சுற்றிட்டே வரப்போகிறேன் அந்த மேலே இருக்க த்ரெட்டை இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வந்துட்டு இதுக்கு மேலே வச்சு அப்படியே சுற்றிட்டே வர வேண்டியதான் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரவுண்ட் வந்துட்டு சுற்ற போகிறேன் இது மாதிரி சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டை வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு நாட் போட்டுக்கிறேன் ஒரு 3 நாட் வந்துட்டு டைட்டாக போட்டுக்கிறேன் அடுத்து கீழே இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு இன்னொரு த்ரெட் வந்துட்டு எடுத்துக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வச்சு அப்படியே வந்துட்டு நான் சுற்ற போகிறேன் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முடிச்சு போட்டுக்கிறேன்
அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்னிவனாக இருக்கிறதுனால சேமாக இதே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்றும் எல்லோ கலரில் வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டோட முனையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு முறுக்கி விட்டுடுறேன். முறுக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு காய விட போகிறேன். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த மூணு இதுலேயே வந்துட்டு ஃபிவிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கிறேன். எதுக்காகனா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்துட்டு கோர்க்க போகிறோம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ரஃப்பாகிடும். ஸோ நம்ம அந்த பீட்ஸ் வந்துட்டு கோர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ அந்த உள்ளன் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு காஞ்சிடுச்சு. ஸோ பீட்ஸ் கோக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. பேங்கிளில் அந்த த்ரெட்டை வந்துட்டு தொங்க விடுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட்டி தொங்க விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வச்சிட்ருக்கேன். ப்ளூ கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு லாங்காக தொங்குற மாதிரியும், எல்லோ கலர் த்ரெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தொங்குற மாதிரியும் வந்து அந்த பேங்கிளோடு வச்சு அப்படியே வந்துட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் த்ரெட் இதையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஹாய் சொல்ல சொன்னாங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் நவீன், ஹாய் தாரிணி, ஹாய் சுபர்தினி, ஹாய் ஸ்வேதா, ஹாய் மெக்ஜான், ஹாய் சுனைரா, ஹாய் ஜான்சி. இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொன்னால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க ஓல்டு பேங்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் கூட பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டிசைனில் வந்துட்டு பண்ணலாம். உங்களுக்கு வேறு டிசைன் வேணும்னா சொல்லுங்கள், நான் அது மாதிரியும் வந்துட்டு பண்ணி காட்டுறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதை எனக்கு இந்த மெயில் அடிக்கி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மெயில் அடிக்கி சென்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.